கல் இறக்குவது எப்படி என்பதை எளிமையாக உங்களுக்கு விளக்கும் வீடியோ இது. ஆந்திராவில் கல் இறக்க அனுமதி இருப்பதால் அந்த மாநிலத்திற்கு பயணித்தோம். வாணியம்பாடியிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அழகான ஆந்திர பிரதேசம். ஒரு வழியாக கல் இறக்கும் பகுதியை அடைந்து அங்கு சிங்காரம் என்ற கல் விவசாயியை சந்தித்தோம். அவர் கல் இறக்குவது எப்படி என்ற செய்முறையை அழகாக பொறுமையாக எங்களுக்கு விளக்கினார். இவர்தான் அந்த விவசாயி சிங்காரம். ஒவ்வொரு மரமாக ஏறி கல்லை சேகரித்து அங்கே காத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கிறார் சிங்காரம். ஒரு மரத்திலிருந்து கிடைத்த கல் இது. ஒரு நாளைக்கு ஒரு மரத்திலிருந்து இது போல இரண்டு முறை கல் இறக்குகிறார்கள். அதாவது மாலையில் மரத்தில் ஏறி குடுவையை கட்டிவிடுவார்கள். இரவு முழுக்க கல் சுட்டி கொண்டிருக்கும். காலையில் மரத்தில் ஏறி அந்த கல்லை சேகரித்து வருவார்கள். அதே போல காலையில் குடுவையை கட்டி மாலையில் அதை கீழிறக்கி விற்பனை செய்கிறார்கள். காலையில் சேகரிக்கப்படும் கல் மிகவும் இனிமையாக இருக்கும் என்கிறார்கள் வாடிக்கையாளர்கள். சரி, வாருங்கள், கல் இறக்குவது எப்படி என்பதை பார்க்கலாம். வீடியோவை தெளிவாக உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக விவசாயி சிங்காரத்துடன் நானும் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறிவிட்டேன். இதுபோல ஏறுவது எனக்கு கடினம் என்பதால் ஏணி வைத்து ஏறினேன். ஏணி மூலம் மிகவும் எளிமையாக ஏறினாலும் எனக்கு மூச்சு வாங்கியது. ஆனால் நம் விவசாயி சிங்காரம் சாதாரணமாக இருந்தார். சொல்லினே முடிஞ்சா சொல்லினே செய்யணும். கல் இறக்குவதற்கான பாலையை முதலில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? அந்த பாலை முத்தலாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் இலசாகவும் இருக்கக்கூடாது. பதமான வளர்ச்சியில் அது இருக்க வேண்டும். மேற்பகுதியில் லேசாக அறுத்து அதை சோதிக்கிறார். கல் இறக்குவதற்கு ஏற்ற சரியான பதத்தை அந்த பாலை அடைந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின் பாலையில் ஆங்காங்கே கத்தி மூலம் கீறிவிடுகிறார்கள். பின்னர் அந்த பாலையின் நுனி முதல் அடிவரை கயிற்றால் இறுக கட்டுகிறார்கள். இந்த கயிறு வழுக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாலையில் ஆங்காங்கே கீறல் போடப்படுகிறது. நுனிப்பகுதியை கத்தரித்து விட்டதால் பாலை முழுவதும் பிளந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது பிளக்காமல் இருப்பதற்காகத்தான் இது போன்று கயிறு கட்டப்படுகிறது. பின்னர் நுனி பகுதியில் பாலையை மட்டும் லேசாக அறுத்து எடுத்துவிட்டு பூளையை நன்றாக குத்துகிறார்கள். அதிக எடையுடன் இருக்கும் இந்த கத்தி பிளேடு போல ஷார்ப்பாக இருக்கிறது. இதன் விலை 2200 ரூபாயாம். பூளை எனப்படும் இந்த தேங்காய் பூவை குத்துவதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு கருவியை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். பூவின் நிறம் மாறும் வரை நன்றாக குத்தப்படுகிறது. கை வச்சு குத்தது, அதுக்கோசம் கை வச்சுட்டு மொத்தம் பூவெல்லாம் எரிஞ்சு கீழே போயிடுது. அந்த பூவெல்லாம் அது உள்ளாக போகணும், குத்தணும் நல்லா. இப்படி குத்தணும், வெத்தல் பாக்கு சேவகர் மாதிரி குத்திடணும். கட்டை இருக்கணும், இந்த மாதிரி கட்டையால் தான் குத்தணும். குத்தணும் வெயிலில் நனைந்து காய்ந்து போகாமல் இருக்கவும் மழையில் நனைந்து அழுகி விடாமல் இருப்பதற்காகவும் இது போல ஓலையில் மூடப்படுகிறது. இது ஒன்று கட்டி விட்டுங்களா, அது அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். அந்த மலைகளில் தண்ணி விழுந்தாலும் அது உள்ளே இறங்கி கீழே பாலை மக்காது இருக்கும். அதுக்கோசம் இது பாதுகாப்பாக இருக்கிறது.
அப்படியே மூடி மாறி அதுக்கு மக்கள் அப்படியே அந்த இடத்துல மக்கள் வந்து மூன்று நாட்கள் இதை அப்படியே விட்டு விட வேண்டும். மூடி போட்ட மாதிரி மூன்று நாள் கழித்து வந்து மீண்டும் அதே போல் குத்தி விட வேண்டும். முக்கியமாக பாலையின் இரு பக்கவாட்டுகளிலும் நன்றாக தட்டி விட வேண்டும். குறிப்பாக வயிற்று பகுதியிலும் முதுகு பகுதியிலும் தட்டக்கூடாது. அதாவது பாலையின் முன்பக்கமும் பின்பக்கமும் தட்டக்கூடாது, பக்கவாட்டில் மட்டுமே தட்டிவிட வேண்டும். இது கல் இறங்குவதை ஊக்கப்படுத்துமாம். நன்றாக தட்டிய பின் நுனி பகுதியை மீண்டும் அறுக்க வேண்டும். அதாவது மூன்று நாட்களுக்கு முன்பு குத்தியதில் சிவந்திருக்கும் அல்லவா, அந்த பகுதியை அறுத்து தள்ளிவிட வேண்டும். மீண்டும் மறுபடியும் கல் கெட்டியாக வந்தால் மீண்டும் தட்டி விட வேண்டும். அந்த டைம்ல உனக்கு அப்படியே ஒரு ஸ்டிக்கா வரும்போது கல்லு கொஞ்சம் வலியாது, அப்படியே கொஞ்சம் தயிர் மாதிரி வரும். தயிர் மாதிரி வரும்போது என்ன பண்ணா, லைட்டா இப்படி ஒரு லைட்டா அப்படி தட்டு, இப்படி தட்டிக்கணுங்களா, இப்படி தட்டிக்கணுங்களா, கரெக்டா அந்த மட்டி வராது, நின்றுடும். நின்றுட்டு கல்லா ஒழுகும். அப்புறம் என்ன பண்ணும், குச்சி ஒண்ணு வச்சு குச்சி இது பாலை அறுத்துக்கலாம். குச்சின்னா நல்லா குச்சி வெட்டிக்கணும். இந்த மாதிரி பாலையை பொடிக்கு எடுத்து வைக்கிறேன். பாலை வேண்டாம், இங்கே ரெண்டு மாதிரி குச்சி ஒன்று எடுத்து வச்சு கல்லு லைட்டாக சிவம் போது ஒழுகும். ஒரு ரெண்டு நாள் பொறுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு வலிச்சு அது கொஞ்சம் நேரத்தில் வர வச்சுட்டு விட்டுட்டுங்கன்னா அப்புறம் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வலிச்சு வளைச்சு விட்ருங்க, லைட்டாக வளைச்சு விட்டுருணும். இவ்வளோ தான், அப்புறம் கொஞ்சம் கல் கொஞ்சம் இறங்கி. இது போல மெதுமெதுவாக பாலையை வளைத்தால்தான் குடுவையில் கல்லை பிடிப்பது எளிதாக இருக்கும். அதன்பின் இரண்டு நாட்கள் கழித்து வந்து பார்த்தீர்களானால் இதுபோல கல் ஒழுகி கொண்டு இருக்கும். அதாவது முதல் நாள் பாலையின் நுனிப்பகுதியை அறுக்கிறோம் அல்லவா, அந்த நாளிலிருந்து சராசரியாக ஐந்தாம் நாள் கல் வெளியேற தொடங்கிவிடும். கல் சொட்டும் அந்த கண்கொள்ளா காட்சி தெரிகிறதா? அதன் பின்பு வேறென்ன, இதுபோல குடுவையை கட்டி கல்லை பிடிக்க வேண்டியதுதான். தினமும் மரத்தில் ஏறி கல்லை சேகரித்த பின்பு மேற்பகுதியை இது போன்று லேசாக சீவி விட வேண்டும். இல்லை என்றால் கல் சொட்டுவது மந்தமாகிவிடும், அதாவது குறைந்துவிடும். பாலையின் மேற்பகுதி நிறம் மாறி அழுகி இருப்பதை பாருங்கள். இது போல ஆவதால் கல்லின் சுவையில் மாற்றம் ஏற்படும் என்பதால் பாலையின் மேற்பகுதியை அவ்வப்போது இது போல சீவிவிட்டு ஓலையால் கட்டிவிடுகிறார்கள். உள்ளிருக்கும் பூளைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படா வண்ணம் பாலையை அழகாக சீவி எடுக்கிறார்கள். இப்படி எடுத்துட்டு ஒரு வாரம் பொறுத்து அந்த கல்லு ஒளி முட்டி மாட்டி ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே சீவி வந்தா, அப்புறம் முட்டி மாட்டி ஒரு வாரம் கழிச்சு இப்படி அப்புறமா இப்படி கல்லு போட்டு இப்படி கட்டு பிடிக்கணும். அப்போ வரமா இப்படி கட்டு பிடிச்சின்னு வந்த பிறகு பாலை மக்கின்னு வரும், மக்கின்னு மாறி இருக்கும். அப்போ கல் உங்களுக்கு குறைஞ்சி வரும், உங்களுக்கு தெரியும். ஒரு ரெண்டு மூணு வச்சு ஓலை கட்டு பிடிச்ச பிறகு மக்கன்னு மாறி வரும். இப்படி அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்புறம் இப்படி சீவின்னு வரும், இப்படி சீவின்னு வரும். லைட்டாக தான் இப்படி சீவினையே வந்து புட்டி மாட்டினும். பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த தென்னங்கள் மென்மையாக ஊற்றெடுத்து சொட்டு சொட்டாக வெளியேறும் அந்த அற்புத காட்சி மீண்டும் உங்களுக்காக. தினமும் காலையும் மாலையும் என இரு வேளையும் மரத்தில் ஏறி வந்து இதுபோல குடுவையில் சேகரிக்கப்பட்டிருக்கும் கல்லை குடத்தில் ஊற்றிக்கொண்டு எடுத்து செல்கிறார்கள். குடுவைக்குள் சுண்ணாம்பு எதுவும் தடவாமல் அப்படியே பிடித்தால் அது கல் லேசாக போதை தரக்கூடியது.
அதே நேரத்தில் குடுவைக்குள் சிறிதளவு சுண்ணாம்பு தடவி விட்டால் அதன் பெயர் கல் அல்ல நீரா பதனி என்றும் குறிப்பிடுவர். இது போதை தராது. இதுபோல பாலையை அவ்வப்போது சீவி சீவி தென்னையிலிருந்து கல்லை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பாலையின் அடி பகுதி வரை சீவி சீவி கல் அறுவடை செய்யப்படுகிறது. இங்கும் கல் சொட்டுவது தெரிகிறதா? ஒரு பாலையிலிருந்து 2 அல்லது 3 மாதங்கள் வரை கல் கிடைக்கிறதாம். தினமும் மரம் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பதால் இவரது கால்கள் எப்படி மாறியிருக்கிறது பாருங்கள். பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குது. ஸ்ட்ராங் அண்ணா, கை வச்சுங்களா? யாரும் வரமாட்டேன்றாங்க. 15,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு மாசம் ஆனா சம்பளம். மரம் ஏறுறவங்களுக்கு? ஆமா, 15 மரம் தான் ஏறுவாங்க. அது அதிகமா இல்ல, ஒரு நாளைக்கு 15 மரமா? இல்ல, சாயந்தரம் ஒரு ஆள் தான். சாயந்தரம் 15, காலையில 15 அப்படி ஏறுவாங்க. அதுக்கே மாசம் 15,000 கொடுக்கணும். அவங்க கல் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க. அது போக நீங்க இதை வித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மரத்தை பார்க்கணும். மரம் வந்து ஒரு மரம் 1,200 ரூபாய் ஒரு மரம் 6 மாசத்துக்கு. நீங்க இதுக்கு ஏலத்து இது எடுத்தாவா? வேற ஆள் கட்ட வாங்கி வந்தா வாங்கினா 1,200 ரூபாய் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அவ்வளோ? 6 மாசத்துக்கு தான். அது மாதிரி ஒரு 100 மரம் இருக்குன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 100 மரம் யாரும் கட்ட மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. சரி, எவ்வளவு மரம்? சாதாரணமா ஒரு 10 மரம், ஒரு 20 மரம் ஏறாங்க, 15 மரம் ஏறாங்க. ஒரு 15 மரத்துல மாசம் எவ்வளவு கிடைக்கும் சும்மா சொல்லுங்க? சாதாரணமான மாசம்னா நம்ம இவ்வளவு சொல்ல முடியும். மரம் ஏறி நல்லா ஏறி கொத்துனாங்களா? இல்ல ஓனருக்கு மரம் ஒரு நாளைக்கு 25 கல் வருதுன்னு வச்சுக்கா, 25 ஜக்கு 30 ஜக்கல் வருது. அது சில டைம்ல ஒரே 10 ஜக்கு கூட வரும். சீசன் டைம் அது கூட கல்லு இறங்க டைம் இருக்குது. இறங்க டைம் அது நல்லா மழை வரும். அந்த மாதிரி நல்லா சீசன் டைம்ல எல்லாம் இறங்குதுன்னா நல்லா ஒரு 30 ஜக்கல் வரும். 15 மரத்துல 30 ஜக்கல் வரும். 30 35 ரூபாய் ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் இருக்குதுன்னா மறுமே இருக்கு 500 ரூபாய் போயிருது. அவருக்கு 1,000 ரூபாய் நிக்குது. ஓனருக்கு நிக்குது 1,500 ரூபாய் நிக்குதுன்னா மரத்துக்குறதுக்கு இன்னும் அவரு வேலை கட்டி நீ இருக்கிறாரு போறாருன்ற மாதிரி அதுதான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அவருக்குது லாபமே. லாபம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வரும். கல்லில் இதுபோல எறும்புகள் தேனீக்கள் பூச்சிகள் விழுந்து கிடக்கும் என்பதால் அவற்றை வடிகட்டி பருக வேண்டும். கிடைக்கும் கல்லின் அளவு மரத்திற்கு மரம் வேறுபடும். சில மரங்களில் நன்றாக கல் இறங்கும், சில மரங்களில் சரியாக இறங்காது. அதே போல வறட்சி காலங்களில் கல் சரியாக இறங்காது. ஒரு மரத்தில் எவ்வளவு கிடைத்திருக்கிறது பாருங்கள். இது ஒரு டம்ளர் தான் வரும். இங்கு ஒரு ஜக்கு கல்லின் விலை 50 ரூபாய். இப்பகுதிகளில் தென்னங்கள் தான் என்றில்லை, சீசனுக்கு ஏற்றாற்போல் பனங்கள் ஈச்சங்கள் உள்ளிட்டவையும் இறக்கி தரப்படுகிறது. கல்லில் புரோட்டீன், வைட்டமின்கள், மினரல்கள், நார்ச்சத்து உள்ளிட்டவை நிறைந்து கிடக்கின்றன. குறிப்பாக வைட்டமின் ஏ மற்றும் சி, காப்பர், மெக்னீசியம், இரும்பு, கால்சியம், ஜிங்க் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவை அதிக அளவில் உள்ளன. ஆகவே இதை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மருந்தாகவும் பார்க்கலாம். கண்ணெரிச்சல், வயிற்றெரிச்சல், முதுகுவலி, மூட்டுவலி, முடி கொட்டுதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு கல் சிறந்த மருந்து என நாட்டு வைத்தியர்கள் கூறுகிறார்கள். அதே போல அடிக்கடி கல் அருந்தினால் சர்க்கரை நோயும் குறையும் என தெரிவிக்கிறார்கள். கல் அருந்துவோருக்கு உடல் ரீதியாக நன்மை கிடைப்பதைப் போல கல் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாகவும் நன்மை கிடைக்கிறது. ஒரு ஆண்டுக்கு ஒரு மரத்திற்கு தேங்காய் மூலம் 600 அல்லது 700 ரூபாய் வருவாய் கிடைக்கும் நிலையில் கல் இறக்கினால் ஒரு மரத்திற்கு ஒரு ஆண்டிற்கு 2,500 ரூபாய் வரை வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரியில் இருப்பது போல் தமிழகத்திலும் கல் இறக்க அனுமதிக்க வேண்டுமென கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி வழியில் நானும் கோரிக்கை வைக்கிறேன்.